வணக்கம். நாம காலம் மறந்த சோடுகள் என்ற இந்த தொடரின் மூன்றாவது பகுதியான கொங்கு நாடும் கோமகன் அலெக்சாண்ட்ரும் என்ற தலைப்பில் கொங்கு நாட்டின் இயற்கை வளத்தை பற்றியும் கொங்கு நாட்டவரின் கடல் கடந்து வணிகம் செய்து திறனை பற்றியும் பார்த்தோம். குறிப்பாக கொடுமணல் என்ற தொழில் நகரத்தை பற்றியும் அங்கு வாழ்ந்த கைவினைஞர்கள் மற்றும் கொல்லர்களுடைய உலக புகழ் பெற்ற திறமையும் பற்றி பார்த்தோம். கொடுமணல் மட்டுமில்லாம பல வரலாறு, வணிகம் மற்றும் தொல்லியல் சிறப்பு வாய்ந்த இடங்கள் கொங்கு நாட்டுல இருக்கிற காரணத்தால இந்த பகுதி சென்ற பகுதியுடைய ஒரு தொடர்ச்சியாகவே நாங்கள் தொகுத்து வளர்ந்திருக்கோம். வாங்க, நாங்க கண்டதை சொல்லுகிறோம். கொங்கு நாட்டின் குறிஞ்சி மற்றும் முல்லை நில வளங்கள் கொங்கு நாடு சங்க காலம் முதல் கடல் கடந்த வணிகத்தில் மேலோங்கி நிற்க ஏதுவாக அமைந்தது. கடற்றாரமும் மலைத்தாரமும் சேரனின் வருவாய்களாக விளங்கின என்று பதிற்று பத்து குறிப்பிடுகிறது. இதில் கடல்தாரம் என்பது கடல் மூலம் வந்த வருவாயையும், மலைத்தாரம் என்பது சந்தனம், தேக்கு, மிளகு போன்ற மலை மூலம் வந்த வருவாயையும் குறிப்பிடுகிறது. பெரிய கற்காலத்திலிருந்தே கொங்கு நாடு கனிம வணிபத்தில் மேலோங்கி இருந்ததுக்கான வரலாற்று சான்றுகள் இருக்கு. அர்த்த சாஸ்திரத்தில் கௌட்டிலியர் தென்னகம் வழியாக சென்ற தட்சிண பதம் என்ற பேர்வழி சாலையையும் அதன் அருகே இருந்த பல கனிம சுரங்கங்களையும் பற்றி குறிப்பிடுகிறார். இந்த சுரங்கங்களில் பொன், ஸ்படிகம், வைடூரியம், சூது பவழம், கோமேதகம், படிகப்பச்சை, மரகதம், இந்திர நீலக்கல், வச்சிரக்கல் போன்ற விலை உயர்ந்த கற்கள் வெட்டப்பட்டு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனைமலை மற்றும் வெள்ளையங்கிரி மலை சார்ந்த இடங்களில் 4000 ஆண்டுகளுக்கும் முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த அயல் நாட்டு பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கொங்கு நாட்டுக்கும் ரோமாபுரி, கிரேக்கம் போன்ற ஐரோப்பிய நாடுகள் மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுடன் பல 1000 ஆண்டுகளாக இருந்த வர்த்தகத்தை காமிக்குது. ஆனைமலையை யானைகள் மிகுதியாக காணப்படுற காரணத்தால கும்பற்காடுன்னு பதிற்றுப்பத்து குறிப்பிடுகிறது. தந்தங்களும் தந்தத்தால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்களும் அயல் நாடுகளில் பெரிதும் விரும்பப்பட்டது. ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுடனான வணிகத்துக்கு முசிறி துறைமுகம் மிக முக்கிய துறைமாக விளங்கியது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த துறைமுகம் உலக புகழ்பெற்று விளங்கியதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கு. முசிறி துறைமுகத்தை வந்தடைய வணிகர்கள் ஆனைமலை மற்றும் வெள்ளியங்கிரை மலைக்கு இடையில இருக்கிற பாலக்காட்டு கணவாய் வழியாக பண்டைய தமிழகத்தின் மற்ற நாடுகளுக்கு பயணம் செஞ்சாங்க. வணிகர்களின் பயணங்களுக்கு ஏதுவாக 3 பண்டைய பெருவழி சாலைகள் கிழக்கு நோக்கி சென்றது. இந்த 3 பெருவழி சாலைகளும் கொங்கு நாட்டை கடந்து சென்ற காரணத்தால கொங்கு நாட்டுக்கு பெருவழி நாடுன்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ இருக்கிற அறிவொழி நகர்லிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் மதுக்கரை காட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட காற்றாடும் பாறை கல்வெட்டு இந்த பாதை கிபி 10 நூற்றாண்டில் முதலாம் ஆதித்ய சோழனால் பராமரிக்கப்பட்ட ராஜகேசரி பெருவழி சாலை என்று குறிப்பிடப்படுது. ஒரு காலத்தில் சோழ நாட்டு வீரர்களால் காக்கப்பட்ட இந்த சாலை இப்போது பெரிதும் காடுகளால் மூடப்பட்டிருக்கு. இந்த பெருவழி சாலை இந்தியாவிலேயே மிக பழமையான சாலையாக கருதப்படுது. இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிற ராஜகேசரி பெருவழி சாலை பெரு, வெள்ளலூர், சூலூர், பல்லடம், காங்கேயம், கரூர், உறையூர் வழியாக பூம்புகார் துறைமுகத்தை வந்து சேர்ந்தடைது. இதில் கரூர் உலக புகழ்பெற்ற தொழில் மற்றும் வணிக நகரமாக விளங்கியது. கிபி 150 கிரேக்க அறிஞர் டாலமி கரூரை கோரவரா என்றும் அதன் வணிக சிறப்பை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய கரூர் தான் இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரத்தில் புகழப்பெற்ற சேரன் செங்குட்டுவனின் தலைநகரான வஞ்சி. அமராவதி நதைக்கரையோரம் அமைந்திருக்கிற கரூர் கரூர் என்று சங்க இலக்கியங்களில் கூறப்படுது. சங்க இலக்கியங்களான புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை மற்றும் பதிற்றுப்பத்து ஆகியவற்றில் கரூர் மற்றும் சேர அரசர்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுது. சங்க காலத்தின் காசுகளும் ஆபரணங்களும் செய்யும் இடமாக கரூர் சிறந்து விளங்கியது. கரூர் இச்சிறப்பிற்காக சேரர், சோழர், பாடியர், ராயக்கர்கள் முதல் ஆங்கிலேயர் வரை கரூரை தகல் ஆட்சிக்குள் கொண்டு வர முயற்சித்தனர். 1973, 1977, 1979 மற்றும் 1993 ஆகிய ஆண்டுகளில் இங்கு அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இந்த அகழ்வாய்வில் பல முக்கிய தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமானவை அமராவதி ஆற்றுப்படுகையில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம், வெள்ளி ஆகியவற்றிலான இழுத்து பொறிக்கப்பட்ட மோதிரங்களும் கிமு 5 நூற்றாண்டை சேர்ந்த முத்திரையிடப்பட்ட காசுகளும் ஆகும்.
ரோம பானைகள்ல ஒலிவ எண்ணெய் கரூருக்கு இறக்குமதி செய்யப்பட்டதும் தெரிய வருது. இதை எல்லாவற்றையும் கரூர்ல இருக்கிற தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் சேர அகழ்வைப்பகத்துல போய் பார்க்கலாம். திருச்சியிலிருந்து 78 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த அகழ்வைப்பத்தை போய் பார்த்துட்டு வாங்க. பொன் வேலைப்பாட்டில் கரூர் பொற்கொள்ளர்களும் கைவினர்களும் சிறந்து விளங்கினாங்க. இன்றும் பலர் அமராவதி நதிக்கரையில் மணலை சல்லித்தும் பள்ளங்களை தோண்டியும் இங்கே கிடைக்கிற நாணயங்களையும் பொன்னால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் நிறைந்த பொருட்களையும் வெறும் 20-25 ரூபாய் விலைக்கு அருகில் இருக்கிற பொற்கொள்ளர்களுக்கு விற்கிறாங்க. அவர்கள் இதை உருக்கி பொன் ஆபரணங்கள் செஞ்சு விற்கிறாங்க. இதனால் பல வரலாற்று சிறப்பம்சம் மிக்க பொருட்கள் அறியாமையால் அழிக்கப்படுது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தங்க மோதிரம் அதை கண்டுபிடிக்கப்பட்டவரால் வெறும் 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. இன்று அதன் விலை மதிக்க முடியாத வரலாற்று சிறப்பின் காரணத்தால் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அந்த மோதிரத்தை காட்சிக்கு வச்சிருக்காங்க. ஆனால் நிதி பற்றாக்குறையின் காரணமாக அந்த மோகத்தை திரும்ப வாங்க முடியாமல் வாடகைக்கு எடுத்தே காட்சிக்கு வச்சிருக்காங்க. பொன் மட்டுமில்லாமல் ஆயிரக்கணக்கான சேர சோழ பாண்டிய நாணயங்களும் திப்பு சுல்தான் நாணயங்களும் ரோம நாணயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அறியாமையால் அழிக்கப்பட்டிருக்கு. ராஜகேசரி பெருவழி சாலையில் அமைந்திருந்த மற்றொரு பெருமை வாய்ந்த ஊர் பெள்ளலூர். கிமு 1ஆம் நூற்றாண்டு அதாவது 2100 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட ரோம வெள்ளி நாணயங்கள் வெள்ளலூரில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சங்க காலத்தில் வெள்ளலூர் வெள்ளியலூர் தென்னூர் என்று அழைக்கப்பட்டது. இங்கே மாநகராட்சியின் குப்பைமேட்டிற்கு அருகே இருக்கிற தேனீஸ்வரர் கோயில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோவில் நக்கத்திருக்கோவில்னு கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோவில் சோழர் காலத்துக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தது. இங்கு இருக்கிற விநாயகரும் லிங்கமும் கொங்கு நாட்டிலேயே பழமை வாய்ந்தவை என்று கருதப்படுது. இங்கு அருகாமையில் இருக்கிற மெத்தை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் இந்த தொல்லியல் சிறப்புமிக்க இடங்களை ஒரு குப்பை மேடு போல உபயோகப்படுத்துவது வருந்தத்தக்கது. கொங்கு நாட்டின் வரலாறு 10,000 ஆண்டுகளுக்குமே பழமை வாய்ந்ததாக கருதப்படுது. அதன் காரணமாகவே தோண்டும் இடமெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்கள் கிடைக்கின்றது. ஆனாலும் பெரும்பாலும் பொதுமக்களுக்கு அதன் முக்கியத்துவம் தெரியாத காரணத்தால பல தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. நம் அறியாமையாலும் அஜாக்கிரதையாலும் நம் வரலாற்று சின்னங்கள் பலவற்றை நாம் இழந்திருக்கிறோம். இனிவரும் காலங்களிலாவது இருப்பவரே காத்துக்கொள்ள முயல்வோம். கொங்கு நாட்டின் வளத்தை பற்றி நாங்க உங்களுக்கு தொகுத்து வழங்கியது ஒரு துளிதான். கொங்கு நாட்டின் கடல் கடந்த வணிகம், கலைத்திறன், செழிப்பு மற்றும் வாழ்வியல் பற்றி மேலும் தெரிஞ்சுக்க தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நடத்துற கோவை அகழ்வாய்ப்பகத்துக்கு போயிட்டு வாங்க. மக்களின் ஆதரவு இருந்தாதான் இந்த இடங்களை அரசு பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் தொல்லியல் துறைக்கு நிதி ஒதுக்குவாங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தையுடைய தொகுப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா. நன்றி, வணக்கம்.